பருவம் 2 தமிழ் பயிற்சி நூல் அரும்பு. அழகு 3 உணவு திருவிழா. உணவு திருவிழாக்கு அந்த என்னென்ன கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத வந்து மாணவர்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த எழுத்துக்கள் மெயின் இல்லை, கி சி டி நீ தி பி மீ இ ரி லி வி லீன் ரி நீ அப்படி சொல்லி மாணவர்களை சொல்ல வைக்கணும். அந்த படத்தை பார்த்து மாணவர்கள் அந்த இதெல்லாம் திரும்ப திரும்ப அந்த மாணவர்களுக்கு அதை சொல்ல வச்சேன்னா அந்த எழுத்துக்கள் தான் வேணும், எழுத்துக்களை சொல்ல வைக்கணும். 3.2 ஒழித்து பார்ப்போம் எழுத்தை அறிவோம். நிலா நிழல் நீ நீ அதில் 3.3 கரடி மூங்கிலுக்கு செல்ல வழி காட்டுவேன். அப்போ கீ முதல் நீ வரைக்கு அப்போ கீழேந்துடும் கீ நீ சி நீ டி நீ தி நீ பி மீ இ ரி லி வி லி லி ரி நீ அப்படின்னு சொல்லி மாணவர்களை இதை மாணவர்களை அதை எழுத செய்யணும், வழிகாட்ட செய்யணும். அப்புறம் 3.4 எழுத்துக்குரிய படத்திற்கு வண்ணமிடுவேன் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி தி திராட்சை. அப்புறம் நிலா நீ இந்த பின்னல் பி இதுக்கு கலர் கொடுத்துடணும். அடுத்தது 3.5 படத்திற்கு உரிய முதல் எழுத்தை இணைப்பேன் எழுதுவேன். முதல் எழுத்து கிண்ணம் கி, அப்போ சிட்டுக்குருவி சி. அடுத்தது விறகு சிறி வி. அப்புறம் மிட்டாய் மீ அப்படின்னு சொல்லி மாணவர்களை எழுத வைக்கணும். 3.6 எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வண்ணமிடுவேன் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி டி நீ ரி லீ. அடுத்தது லீ லீ நீ இ. அடுத்தது நீ ரி நீ அப்படின் சொல்லி மாணவர்களை கண்டுபிடிச்சி எழுத வைக்கணும். இதே வந்து இணைத்து சொல்வோம், இதே மாதிரி இணைத்து சொல்வோம். இக்கு இ கி இங்கு இ கி நீ அப்படி சொல்லி மாணவர்களை சொல்ல வச்சு இந்த எழுத்துக்களையும் கடைசியாக சொல்ல வச்சுனா கி நீ சி நீ டி நீ தி நீ பி மீ இ ரி லீ வி லீ லீ ரி நீ அப்படி சொல்லி மாணவர்களை சொல்ல வச்சுனா. அது மாதிரி 3.8 எழுத்துக்களை இணைத்து சொல்லி படிப்போம் அப்படின்னா இதே மாதிரி தான். கி லி கிளி சீலா இந்தி சிலந்தி கரடி கரடி கணினி கணினி நீலா நிலா சி பி சிப்பி அப்படின்னு சொல்லி மாணவர்களை சொல்ல வைக்கணும். 3.9 சொல்லை படத்தோடு இணைப்பேன் சொல்ல படத்தோடு இணைக்கணும். அப்போ சிலந்தி. அடுத்தது இது சிப்பி நிலா கரடி. அடுத்தது கணினி கிளி அடித்து மாணவர்களை இணைக்க வைக்கணும். அடுத்தது 3.10 படிப்பேன் எழுதி பழகுவேன் எழுதுவேன் டிக் செய்வேன். அடுத்தது சிலந்தி அப்படின்னு சொல்லி அதிலே வச்சு எழுதிட்டு இங்கே எழுதி இதை டிக் அடிக்கணும். அடுத்தது இது விடுபட்டதை எழுதணும்னு நீ லா நிலா கரடி கரடி க இதில் ரா இது நீ லா இது லீ கிளி இது கி இது கரடி கரடி அதுதான் முடிஞ்சு. 3.11 எழுத்துக்களை இணைத்து சொல்லி படிப்போம். அதே மாதிரி தான் மிளகாய் மிளகாய் அப்படின்னு சொல்லணும். மயில் மயில் எலி எலி. அடுத்தது அரிசி அரிசி விசிறி விசிறி. அடுத்து அகழி அகழி அப்படின்னு சொல்லி மாணவர்களை சொல்ல வைக்கணும். 3.12 படத்துக்கு உரிய எழுத்துக்களை இணைப்பேன் எழுதுவேன். இதே மாதிரி இணைச்சி எழுதணும். இது என்னது எலி, அப்போ ஏ லி எலி அப்படின் சொல்லி இதில் எலின்னு மாணவர்களை எழுத வைக்கணும். அடுத்தது இதில் வந்து அரிசி அரிசி அப்படின் சொல்லி மாணவர்களை எழுத வைக்கணும். இது இது மிளகாய் மீ ல ஹா இ மிளகாய் விசிறி வி சி ரி விசிறி அகழி 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 என்று மாணவர்கள் அதை எழுதுவாங்க. 3.13 சுவையான உணவு எதிலிருந்து எதை செய்யலாம் இணைப்போம். அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே என்னது எந்த சைடில் கோதுமை கேழ்வரகு அரிசி. அப்போ அரிசி அரிசி உணவு இங்கே இருக்குது இட்லி சாதம் அப்படிங்கிறச்சில இது அங்கே இணைச்சிடணும். அப்புறம் கேழ்வரகுக்கு கூழ் இதையும் கிடைக்கணும். இங்கே கோதுமை கோதுமை ரொட்டி அதை அங்கே இணைச்சிடணும். அடுத்தது சமைக்க பயன்படும் பூக்கள் இதெல்லாம் அப்படின்னா வாழைப்பூ அப்புறம் காலிஃப்ளவர். அடுத்தது சமைக்க பயன்படும் இலைகளை செய்யணும் இதுனா அடுத்தது இலைகள் என்ன இல்லைன்னா கீரை கொத்தமல்லி அவ்வளோதான். அடுத்தது 3.16 சமைக்க பயன்படும் காய்களை பிக்க செய்ய அப்போ கத்திரிக்காய் வெண்டைக்காய் பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லி
3:17 எழுதி பழகுவேன். இதை அப்படியே கீழேருந்து நீ வரைக்கும் எழுதணும், ஃபுல்லாகவே எழுதி முடிச்சிடணும். இதோட முடிஞ்சிட்டுமா 3வது படம்?